மழையில் வந்து வண்டியை கொண்டு பள்ளத்தில் விட்டு வச்சுருக்கான். நம்மளால தான் விடவே மாட்டேங்கிறான். தமிழ்நாடு வண்டின்னா போதும், ஒரு வண்டி விடுறது கிடையாது. காய்ஸ் அந்த பில்டிங்கை பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே லைட்டாக தாஜ்மஹால இன்ஸ்பிரேஷன் பண்ண மாதிரியே இருக்கு. சரி இப்போ என்னன்னா எந்த வழி போகிறோம்? தூப்ரான் தான். தூப்ரான் எத்தனை கிலோமீட்டர் வரும்? இந்த ரோடு நேராக ஊருக்குள்ளே போதான். காய் சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. அடா பாவிகளடே, நாங்கள் வர நேரம் பார்த்தாடா சாலை மறியல்லாம் பண்ண. நீங்கள் பாருங்க குட் மார்னிங் காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். காலையில் பாருங்க, 6 மணிக்கு பேர் இழுத்து போனது பார்க்குறான். பேர் லொட்டு லொட்டு லொட்டுன்னு வண்டியை தட்டி தூக்கம் வர விடி எழுப்பி விட்டான். 2 மணி நேரம் தான் இழுத்துறேன். சரி ஓகே, ஒரு டீ சாப்பிட்டுங்க, இந்த கிளம்பலாம். ஹாய். ஓகே எத்தனை கிளம்பலாம்? டோல்கேட்லேருந்து கிளம்பிட்டேன். 4 மணிக்கு தான் கொண்டு வந்து விட்டேன். அதுக்குள்ளே 5:30 அதுக்குள்ளே வந்து தட்ட ஆரம்பிச்சிட்டான். இருந்தாலும் எது எத்தனை கிளம்பு எத்தனை கிளம்புன்னு. சரி ஓகே, இந்த கிளம்பி வச்சு இவங்களும் போகலாம். தூக்கம் வரது கஷ்டம். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க போ, டிரைவிங் கண்டினியூ பண்ணலாம். ஒரு மேடு ஏறிட்டுருக்கோம். இப்போ இந்த காட்டில் வந்து சுருத்தையா புளியான்னு தெரியல, படம் போட்டிருக்கு அது. அப்புறம் வந்து பாருங்க, மான், எருமை, கரடி, யானை எல்லாம் இந்த இடத்துல கிராஸ் ஆகாமல் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நானும் இது வரைக்கும் அவ்வளோ எதுவும் பார்த்தது, யானை வேணா ஒரு டைம் பார்த்துருக்கேன். ஆனால் மெதுவாக ஏறிட்டு இருக்கோம் மேடெல்லாம். இந்த சமயத்தில் எதனா வந்ததுன்னா பயன்படுத்திடும் வந்து. மேடு எஜ்ஜிக்கு வந்துட்டோம். இப்பயும் பாருங்கள் அந்த 30ல தான் ஏறுது. அங்கேருந்து 20, இங்கே வந்தவுடனே 30. இது மேலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படியே ஃபுல்லாக இடம் தெரியுது, ஆனால் பனி மேக மூட்டமாக அப்படியே தெரியுது. கிளைமேட் சூப்பராக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. மழையில் வந்து வண்டியை கொண்டு பள்ளத்தில் விட்டு வச்சுருக்காங்க. பாமாரெட்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டேன். எவ்வளோ மழை பெஞ்சாலும் இவனுக்கு கொடுத்துட்டு தான் போகணும். இந்திக்காரன்லாம் ஒரு சில பேர் மதிக்க கூட மாட்டேங்கிறானுவ. நம்மளால தான் விடவே மாட்டேங்கிறானு. தமிழ்நாடு வண்டின்னா போதும், ஒரு வண்டி விடுறது கிடையாது. நான் போயிட்டு கப்பம் கட்டு வரேன். போய் கொடுத்துட்டு வந்தாச்சு. இவ்வளோதான், மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் எந்த வண்டியாக இருந்தாலும் காசு கொடுத்துட்டு தான் போகணும். இது வாங்கி வாங்கி என்னதான் பண்ணுவானுன்னு தெரியலையே. காய்ஸ் அந்த பில்டிங்கை பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே லைட்டாக தாஜ்மஹால இன்ஸ்பிரேஷன் பண்ண மாதிரியே இருக்கு. அது மாதிரி தான் கட்டிருக்காங்க. இந்த இடத்துல நான் இதுவரைக்கும் போயிட்டு வரேன், 5வது நாள் ஆகுது. ஆனால் 5 நாள் இந்த மாதிரியே பில்லு பில்லுன்னு தோரல் போட்டுக்கிட்டே தான் இருக்கு. வரும்போது அந்த ரோடு ஒன்று சிமெண்ட் ரோடு போட்டுருந்தாங்க. அந்த ரோட்டில் விடுறாங்களா இல்லை என்ன எதுன்னு தெரியல. இல்லை வேறு எந்த வழியாவது போகணுமா என்னன்னு தெரியல. அவங்க யார்ட்டையா கேட்டு தான் போகணும். யாராவது முன்னாடி போனாங்களா என்ன எதுன்னு பார்த்து அவங்க ஃபோன் வச்சு கேட்டுட்டு, இல்லை அப்படி இல்லைனா அந்த பிரிட்ஜுக்கிட்ட போய் நின்று கேட்டு போனால் தான் ஆச்சு. இல்லை வேறு எதனா ஒரு வழி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். அதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கேட்கறதுக்கு முன்னாடி பின்னாடி போயிட்டு டிஃபன் இருக்குது, போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாம். 8:30 ஊரல் வேற பிசு பிசுன்னு போட்டுக்கிட்டே இருக்கு.
சாவு. இருக்கு டிஃபன் கடை, இங்கே டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா கேட்டு போகலாம். இட்லி வடை, இது ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த டிஃபன் சாப்பிட்டது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. நாங்கள் ஆப்போசிட்டில் சாப்பிடுவோம், அந்த கடை இன்னைக்கு இல்லை. சரி, இப்போ என்னன்னா எந்த வழி போகிறோம்? தூப்ரான் தான். தூப்ரான் எத்தனை கிலோமீட்டர் வரும்? இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர். சரி, வாங்க போகலாம். அந்த வழியில் எந்த வண்டியை விடலையா? இன்னும் ஒரு 15-19 கிலோமீட்டர் வருமா? நேராக தூப்ரான்னு ஒரு ஊர் வருமா? அந்த ஊருக்கு போயிட்டு அதுலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி உள்ளே போனால் கஜோல்ன்ற ஊரில் போய் ஜாயிண்ட் ஆகுமா? வாங்க போகலாம். வேற போட்டுக்கிட்டே இருக்கு பா, பில்லு பில்லு பில்லா, ஒரே தலைவலியாகுது. பரவாயில்ல, பகல்ன்றதால பரவாயில்ல. நைட்டுன்னா ஏதாப்புல வர கண்ணாடி லைட்டு வெளிச்சம் தான் கண்ணாடியில் புல்லு புல்லுன்னு அடிக்கும். சரி, வாங்க கிளம்பலாம். ஓகே, கிளம்பலாம். இப்போ இந்த பிரிட்ஜு கீழே தான் போவோம். வெறும் சிமெண்ட் ரோடு போட்டுருக்காங்க, அதனால இதில் விடலை. இப்போ நேராக போயிட்டு தான் போக போகிறோம். தூப்ரான்ற ஊருக்கு போகணுமா? லெஃப்டில் ஒரு மண்பாதையிலேருந்து வண்டி வருது பாருங்க. இது வழியாக தான் வந்தோம், ஆனால் அது வழியாக தான் வயல்வெளி உள்ளே போவோம். எம்டி வண்டியாக இருந்தால் பரவாயில்ல, லோடு வண்டி, ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. அதனால் போயிட்டு போய் சுற்றிட்டே இருந்தாலும் போய் சுற்றிட்டே போயிட்டு வரலாம். தூப்ரான் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு, இந்த ரோடு தானான்னு தெரியல. நீங்கள் எதுக்கு மேப்பு கூட போட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம் இருங்க. இந்த ரோடு நேராக ஊருக்குள்ளே போதான். இது இல்லை, அடுத்த பிரிட்ஜில் போனால் தான் கரெக்டாக அவுட்ரு, இந்த ஊர் அவுட்ரில் போயிட்டு போக முடியுமா? இருந்த ரோட்டையும் பிளாக் பண்ணி வச்சுட்டு நம்மளை ஏதேதோ ரூட்டில் போக சொல்கிறாங்களே. சரி, பரவாயில்ல, ஒன்றுக்கு ரெண்டு வழி கற்று வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. போய் தான் பார்ப்போம் அந்த வழி எப்படி இருக்குன்னு. இந்த பிரிட்ஜில் தான் லெஃப்ட்டு கீழே போயிட்டு லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டு கட் பண்ணி மறுபடியும் லெஃப்ட்டு கட் பண்ணால் அந்த ரோடு கஜல் ரோடு வருமா? அதில் குசி போகிறது. ரைட்டு எடுத்து மறுபடியும் கொஞ்சம் தூரத்தில் லெஃப்ட்டு, நடுவில் அந்த சிலையை பார்த்தீங்களா? மயில் சிலை, யானை கையில் தாங்குற மாதிரி. ஆட்டோக்காரங்க தேவையான இடத்துல நிறுத்திக்குவாங்க போல. கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் எடுக்கணும்னாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டேன் காணா. இந்த ரோடு தான் நினைக்கிறேன், ஒரு போடியும் காணா உன்னையும் காணா. ஆ, இதோ இருக்குப்பா கஜோல் 25 கிலோமீட்டர். அப்படின்னா இது ஒரு 25 கிலோமீட்டர் சுற்று வருதுப்பா. சீக்கிரமாக அந்த ரோட்டை போட்டு முடியுங்க. இந்த ரோடு கொஞ்சம் காட்டு உள்ளார போகிற மாதிரி போகும், இது கொஞ்சம் ஊருக்குள்ளே அப்படிலாம் போகிற மாதிரி இருக்குது. இந்த ஓடை, இந்த ஓடையை பார்த்தீங்கன்னா தண்ணி இது ஆயிடுச்சுன்னா அதில் சூப்பராக வழிஞ்சு வரும், அது மாரி இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி இல்லைனா ட்ரைனிங்கில் வரும்போது பார்த்தேன், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரே வண்டியாக நிற்கிது. எதுக்கு லைன் நிற்கிதுன்னு தெரியல. காய் சாலை மறியல் பண்ணிகிட்ருக்காங்க. அட பாவிகள், அடே நாங்கள் வர நேரம் பார்த்தாடா சாலை மறியல்லாம் பண்ணோம். நீங்கள் பாருங்க, நீ எப்போ முடிப்பானுன்னே தெரியலையே. சரி, என்ன பண்ணுறது, முடித்தா முடிக்கலாம், நின்று தான் கிடணும்.
ரொம்ப நேரம் கிட்ட ஆக போகுது. இன்னும் இன்னும் சாலை மறையில் கைவிட்ட மாதிரியே தெரியலையே, எப்போ விடுவானோன்னு நான் எதுனே தெரில. ஒரு பக்கம் போராட்டம் பண்ணோம், குடிக்க தண்ணி சுத்தமாக இல்லை, தண்ணி கம்பெனி அதோ இருக்குது, போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடும்.